வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம உன் லட்சியத்தை அறிவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோவை பார்ப்போம். இதை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் சிவகுமார். இதை வந்து உங்களுக்கு வழங்குறது வந்து திங்க் பாசிட்டிவ் யூடியூப் சேனல். சரி, ஃபஸ்ட்டு லட்சியம்னா என்ன அப்படின்ற விஷயத்தையும், லட்சியம்னா என்ன, லட்சியம்னா ஏன் லட்சியம் நமக்கு தேவை, எதுக்கு நமக்கு லட்சியம் தேவை, அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து லட்சியத்தை அடையிறது, எப்போது வந்து நம்ம லட்சியத்தை அடையிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து லட்சியம்னா என்னன்ற விஷயத்த வந்து நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் போயிட்டு நம்ம போய் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம போயிட்டு லட்சியம், உங்களுக்கு லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ஒரு 5 பேர் லட்சியத்தை வந்து சொல்லுவாங்க, மீதி 5 பேர் லட்சியம்னா என்னன்னு கேட்பாங்க, லட்சியம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பேர் வந்து லட்சியத்துக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க, மீதி 3 பேர் என்ன பண்ணுவாங்க, லட்சியம் இருக்குது ஆனால் அது அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராபேக்கில் போட்டுருவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, யார் அதிகமாக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க லட்சியத்தை அடைவாங்க. சரி, இதுதான் வந்து லட்சியத்தை இப்படி தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த லட்சிய வீடியோ மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லட்சியத்தை வந்து உருவாக்குவோம். லட்சியத்தை வந்து நம்ம எப்படி உருவாக்கணும், இந்த லட்சியத்து மூலமாக நமக்கு என்ன பயன் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நாம் வந்து இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் நம்ம லட்சியம் என்ன அப்படின்னா, லட்சியம்ன்றது வந்து நம்மளுடைய ஒரு மன விருப்பத்தை தான் வந்து நம்ம லட்சியம்னு சொல்கிறோம். புரியுதா? அது என்ன மன விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு மனசுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை வந்து நாம் வந்து இதான் என்னோடய வாழ்க்கையாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஃபீல் இது தான், இது தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை நாம் அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம ஓடுறது தான் வந்து லட்சியம். இது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாதை. அதனால தான் இங்கே வந்து மன விருப்பம், நம்ம மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறது தான் லட்சியம். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, தோனி இருக்காருன்னா அவர் வந்து கிரிக்கெட் வந்து அவரோட மன விருப்பம், அதை நோக்கி அவர் போனால் தான் அவர் கிரிக்கெட் பிளேயர். அதே மாதிரி ஹேர் ரஹ்மான் எடுத்தாலும் சரி, அப்துல் கலாம் எடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஓடுறாங்க. அதனால தான் அவங்க லட்சியத்தை ஈஸியாக அடைய முடியுது. இதுவே வந்து அப்துல் கலாமோட அப்பா போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து மியூசிஷியன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக மியூசிஷியனாக ஆயிருக்க மாட்டார். என்ன காரணம், ஏன்னா அவரோட மன விருப்பம் அது கிடையாது. ஆனால் இப்போ அதே சேம் விஷயத்தை நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தோம்னா எல்லா அப்பா ஒன்றா நினைக்கிறாங்க, நீ இதை செய், நீ இதுவாக தான் ஆகணும், உனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ இது பண்ணணும் அது பண்ணணும், நீ செட்டில் ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு திணிக்கிறாங்க. நீ டீச்சர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை திணிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அவங்கள விட்டு போயிடுது, அவங்களுடைய மன விருப்பம் போயிடுது. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, அப்பா சொல்லுவார் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீச்சராக ஆகிடுவாங்க. டீச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த வேலையில் போயிட்டு தனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நல்லா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லாக ஏங்கி ஏங்கி அந்த வேலையில் பிடிச்சும் பிடிக்காமலும் செஞ்சு தன்னோடய வாழ்க்கையை ஃபுல்லாக ஓட்டி கடைசியில் இறந்து போயிடுறாங்க. இது ஒரு கேரக்டர். புரியுதா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பசங்களெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இதுவாக ஆகணும் அதுவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகிறாப்புல, படிக்கிறாப்புல இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல படித்து நிறைய மார்க் வாங்குறாப்புல கடைசியாக வேலை இல்லாமல் உட்காந்துருக்காப்புல. காரணம் என்ன, ஏன்னா பசங்களோட விருப்பத்தை அவங்க பூர்த்தி செய்யாத தான் காரணம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பம் வந்து ரொம்ப அது வந்து லாபகரமாக கூட இல்லாமல் இருக்கலாம். இப்பயும் சொல்கிறேன், அந்த விருப்பம் அந்த விஷயம் வந்து லாபகரமாக கூட இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை நீங்கள் ஈடுபட்டு போகும்போது அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதனால் ஒரு லட்சியம்னா மன விருப்பம் ரொம்ப முக்கியம். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, சினிமா ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்துக்கு மன விருப்பம் ரொம்ப முக்கியங்க. மன விருப்பம் இல்லாமல் ஒரு லட்சியத்தை கண்டிப்பாக நம்மளால் கற்பனை கூட பண்ணி போக முடியாது. அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு மனசுக்கே பிடிக்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் அடையும் போது உங்களுக்குள்ள ஒரு எம்டினஸையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதிக்காத மாதிரியும் உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையடாத மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா, உங்கள் மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். புரியுதா? நீங்கள் மன விருப்பத்தோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த விஷயத்தில் உங்களுடைய முழு ஆர்வமும் போகும். அது உங்களை தள்ளிட்டு போயிட்டு ஒரு வெற்றி சிகரத்தில் போய் உட்கார வைக்கும். அதுக்காக தான் மன விருப்பம் முக்கியம். சரி, வேறு என்னதுக்காக லட்சியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பாதையை வகுக்கிறதுக்கு இது தேவைப்படும். புரியுதா? நம்ம வாழ்க்கையோட பாதை இதுதான், இந்த வழி தான் நம்ம போகணும்,
அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது நேராக ஒரு ரோடு போவோம், சைடில் ஏகப்பட்டது வளைஞ்சு வளைஞ்சு போவோம். நம்ம வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய வாழ்க்கை வழியில் போகிறதுக்காக தான் வந்து நமக்கு இந்த லட்சியம் உதவுது. இது வந்து நம்மளுடைய விரும்புகிற திசைக்கு கூட்டு போகுது. அதுதான் ஒரு முக்கிய விஷயம். நமக்கு எந்த திசை பிடிக்கும் நமக்கு தாங்க தெரியும். நமக்கு எந்த திசை வேணும், என்ன வேணும், என்ன சாப்பிடணும், என்ன விஷயம் எல்லாமே நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்றது நமக்கு எல்லாம் இருக்குது. அப்படின்னும்போது நம்மளுடைய விரும்புகிற திசையில் நம்மளை நல்லபடியாக கூட்டு போகிறதுக்கு இந்த லட்சியம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. புரியுதா? இவ்வளோதாங்க லட்சியம்னா. இப்போ லட்சியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி லட்சியத்தை வச்சு ஒரு அதோடய கான்ஃபிடன்ஸை நம்ம எடை போட்டுடலாம். புரியுதா? இந்த மாதிரி நிறைய பேர் லட்சியத்தை வச்சு மிக பெருசாக உயர்ந்தவங்களே நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். புரியுதா? அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சரி, இதுக்கு முன்னாடி சாதித்தவங்களும் சரி, எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த லட்சியம் வச்சதுனால தான் முன்னேறிருக்காங்க. அதனால் லட்சியத்தை ஃபுல்லாக உயர்ந்த லட்சியமாக வைங்க. யாரும் சின்ன பிள்ளைத்தனமாக லட்சியத்தை வைக்காதீங்க. நான் ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு பைக் வாங்கணும், அந்த மாதிரி லட்சியத்தை வைக்காதீங்க. லட்சியத்தை வச்சா பெருசாக வைங்க. வைக்கிறீங்களா, நான் பெரிய அம்பானி ஆவேன், அவ்வளோதான். இல்லைனா நான் பில்கேட்ஸ் ஆட்டம் ஆவேன், அப்புறம் இந்த பக்கமாக நான் பிஎம் ஆவேன், நான் சிஎம் ஆவேன், அந்த மாதிரி லட்சியத்தை பெருசு பெருசாக வைக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வீடு கட்டுவேன், நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் செட்டில் ஆவேன், இதெல்லாம் வந்து சின்ன விஷயம். அதாவது எப்படி நீங்கள் சிஎம் ஆனாலும் லைஃப் செட்டிலாக தான் போகிறீங்க. அதே மாதிரி பிஎம் ஆனாலும் செட்டிலாக தான் போகிறீங்க. வேல் நம்பர் ஒன் பணக்காரங்களாலும் செட்டிலாக தான் போகிறீங்க. எதுவானாலும் செட்டில்டு கன்ஃபார்முங்க. பட் ஆனால் நமக்கு நம்முடைய விரும்பிய பாதையாக நம்ம போகணும். அந்த பாதையை நாம் நல்லபடியாக மாற்றணும். ஏதாவது நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாலையும் நல்லது செய்ய முடியும். காசே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாலையும் நல்லது செய்ய முடியும். புரியுதா? நாம் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக நம்ம லட்சியத்தை வழி நடத்திட்டு நம்ம வழி நடத்தும். புரியுதா? அதுக்கு நம்மளுடைய நாம் நல்லது செய்கிறதுக்காக உதவுறது தான் நம்மளுடைய லட்சியம். புரியுதா? இவ்வளோ தாங்க, இதான் லட்சியம்னா என்னன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நமக்கு எதுக்குங்க லட்சியம் வேணும்? ஏன் இந்த உலகத்தில் பிறந்தான் ஒரு லட்சியமே இல்லாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். லட்சியம் இல்லாதவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிற பாருங்க, ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய கடல். இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பூமியோட பாதி திசைன்னு வச்சுக்கோங்க. இந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க எல்லோரும் பார்த்திங்க, அதாவது வாழ்க்கைன்றது ஒரு கடலுங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நடுக்கடலில் தத்தளிக்கிற ஒரு மனிதன். புரியுதா? நடுக்கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ஒரு கரை தேவைப்படும். அந்த கரம் மூலமாக தான் நீங்கள் வந்து உயிர் வாழ முடியும். சப்போஸ் நீங்கள் நடுக்கடலே தத்தளிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு மேலே உங்களால் நீச்சல் அடிக்க முடியாமல் நீங்கள் மூழ்கி இறந்துடுவீங்க. இதுதான் வந்து பேசிக் நேச்சுரல் கான்செப்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து நடுக்கடலை தத்தளிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கரை தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பக்கத்தை நோக்கி நீச்சல் அடிக்கிறது தான் வேலை. புரியுதா? இதுதான் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தை நோக்கி போகணும். அப்படி போனால் தான் நமக்கு கரை வரும், அது நமக்கே தெரியும். அப்படின்னும்போது நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் பண்ணணும். நமக்கு எந்த பக்கம் போனால் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசிஷனை வந்து எடுக்கணும். புரியுதா? நம்ம யூகிச்சு இந்த டிசிஷன் போனால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் இந்த பக்கம் போனால் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு இதை யூகிச்சு அதை நோக்கி நம்ம நீந்திக்கிட்டே போனால் நாம் போய் கரையை சேர்ந்துடலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே நம்ம சேம் வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்பிள் கான்செப்டை மறந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து தன்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாதையில் போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலங்கரை விறகம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே லைட் அடிக்க ஆரம்பிக்கும். தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் நீச்சல் அடித்தா போயிடலாம். முயற்சி பண்ணுவோம், தனக்கு மனசுக்கு பிடிச்சது முயற்சி பண்ணும்போது கரெக்டாக ஒலி இங்கே இருக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் நீச்சல் அடித்தா பிடிச்சிடலாம். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வந்த உடனே திடீர்னு அந்த அவங்க நீச்சல் அடிக்கிற ஒரு அப்பா வந்து சொல்லுவார், தம்பி அந்த பக்கம் போகாதப்பா, இனிமேல் உங்கள் லட்சியத்தை நீ அடைய முடியாது, நீ என்ன பண்ணுற, நீ வந்து டைரெக்ஷனை மாற்று, ஆப்போசிட் டைரெக்ஷனை நீந்த ஆரம்பி, நீ வந்து என்ன பண்ணுற, உன்னுடைய சைட் டைரெக்ஷன் அதாவது லெஃப்ட் சைடில் நீந்து, அப்போ போனால் நீ போயிடுவ அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீந்தினவர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீந்தவர் என்ன பண்ணுவார், அப்படியே நீச்சல் அடித்து திரும்பியும் அதர் டைரெக்ஷன் போவார். அதர் டைரெக்ஷன் போய் இங்கே இருக்கும் கலங்கரை விளக்கம். இவர் என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் நீச்சல் அடித்தா போய் சேர்ந்துருவார். கடைசியாக பார்த்தா என்ன பண்ணுவார், இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன பண்ணுவார், பார்ப்பார், ஐயோ சேர முடியலையே. இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்ப்பா இந்த வழியில் போறியப்பா. இங்கே வந்து என்ன பண்ணுவார், அவர் நினச்சிருப்பார் ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவ்வளோ நினச்சிருப்பார்.
சிம்பிளாக இப்போ சொன்னால் புரியும் பாருங்கள், ஐபிஎஸ் அதிகாரியாக நினச்சிருப்பார். ஆனால் என்ன ஆச்சு, இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஐபிஎஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உடனே அவங்க அப்பா என்ன சொல்லுவார், தம்பி நீ என்ன பண்ணுறப்ப மிலிட்ரிக்கு போப்பா அப்படின்னு வார். இவர் என்ன பண்ணுவார், சரி மிலிட்ரிக்கு போகலான்னு சொல்லிட்டு உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் கிட்ட வந்துடுவார். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுவாங்க, இல்லைப்பா நீ மிலிட்ரிலாம் போகாத, உன் உயிர் போயிடும், நீ வந்து இப்படிலாம் ஆகும் அப்படி ஆனால்னு சொன்ன என்ன பண்ணுவார், சரிப்பா நீ போய் சிஏ படிப்பா, அது படித்தாதான்ப்பா நீ வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ கலங்கரில் இருக்கும். அதுக்கிட்ட போவார் நீந்தி. இப்படியே நீந்தி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கேயும் வந்து நான் வேணும், என்னப்பா இத்தனை வருஷம் ட்ரை பண்ணிட்டா அவனால் முடியல, சரிப்பா இனிமேல் நீ சிஏவும் பாஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நம்மளை லட்சியத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்து சில பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உடனே என்ன பண்ணுவோம், சொந்தக்காரன் ஒருத்தர் வருவார், மாமா வருவார், வந்து இங்கே அப்பா என்னப்பா இங்கே இதெல்லாம் பண்ணிச்சிக்கிட்டு இருக்கிற, நீ இப்படி படித்ததுக்கு பேசாமல் நீ என்ன பண்ணிருக்கலாம், நீ ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கலாம்ப்பா, விஏஓ எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இங்கே விஏஓ கலங்கரம் இருக்கும், இதை படிப்பான்னு வருவார். இவர் நீச்சல் அடிச்சு போகல, கடைசி என்ன பண்ணுவார், இதுவும் போக மாட்டார். அப்புறமா என்ன பண்ணுவார், சரி திரும்பி என்ன பண்ணுவார், சரி எல்லோரும் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம பழையபடியே நம்ம நம்மளோட ஆசையை போகும் என்ன பண்ணுவார், திரும்பி நீச்சல் அடித்து இவ்வளோ தூரம் வருவார். வந்து இங்கே பார்க்கறதுக்குள்ளே அவர் வயசு ஏஜ் எல்லாம் பாராயிடும். கடைசி என்ன பண்ணுவார், இவரோட டைம் தான் வேஸ்ட்டு, இவங்க சுற்றி எல்லோரும் குழப்பி விட்டு எஸ் ஆகிடுவாங்க, கடைசியாக மாட்டுறது இவர் தான், இவரோட வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சுற்றுறதை நிறுத்திட்டு ஏதாவது ஒரு டைரெக்ஷன், நீங்கள் அப்பயே மொத்த டைரெக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் சேர்ந்துருக்கலாம். இப்படி சுற்றுனதால அவரெல்லாம் போக முடியல. இதுதாங்க வாழ்க்கை, எல்லோரும் நடுவு கடலில் நிற்கிறோம். கரெக்டாக நீங்கள் நீந்தல் அடிச்சு நீச்சல் அடித்து போனீங்கன்னா உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக அதை அடைஞ்சிடலாம், அடைஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழலாம். இல்லைனா டைம் வேஸ்ட் ஆகும், நேரம் வேஸ்ட் ஆகும், கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது சொன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் தனியாக நடுக்கடலில் தவிச்சிட்டு இருப்பீங்க. புரியுதா? சரி, இந்த லட்சியத்தை ஏன் வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விரும்பிய வாழ்க்கை அடையிறதுக்கு, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம தான் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி நம்மளுடைய விரும்ப வாழ்க்கையை அடையிறதுக்கு இந்த லட்சியம் ரொம்ப தேவை. அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கை, நம்மளுடைய கொள்கை எப்பவுமே பெருசாக இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் உலக அமைதிக்காக, எதுக்கு இந்த உலக அமைதி இதெல்லாம் தேவையில்லாத கான்செப்ட் அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையிலுமே இந்த கான்செப்ட் ரொம்ப தேவை. புரியுதா? உலக அமைதியால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நன்மையான விஷயம் மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒருத்தர் நன்மை செய்கிற மூலமாக அவர் ஒரு நாலு பேர் செய்வார், அவர் நாலு பேர் 40 பேர் செய்வார், கடைசியாக அந்த உலகம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல விஷயத்தை அமையிறது மூலமாக எல்லோரும் நல்ல பாதையில் இருப்பாங்க, எல்லாம் நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, எல்லாம் நல்ல குணத்தோடு இருப்பாங்க, திருடமை இதெல்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக இருப்பாங்க, எங்கே போனாலும் சொர்க்கம் தான். அதாவது இந்த உலகமே ஒரு சொர்க்கம் தான், உலகம் அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் தனியாகலாம் சொர்க்கெல்லாம் போகிறதில்ல. இருக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடு தான், நம்ம மனுஷன் ஒரு 100 வருஷம் வாழ்வோம்னா ஷார்ட் பீரியட் தான், அந்த பீரியட் மட்டும் இந்த உலகமே வந்து ஒரு சந்தோஷமான உலகமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே வந்து அமைதியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த போர் அது மாதிரிலாம் ஒரு விஷயமும் இருக்காது அந்த உலகத்தில், எங்கே பார்த்தாலும் அமைதி, அன்பு, பாசம், சிரிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக நம்ம உலக அமைதியை நம்ம கவனம் செலுத்தி ஆகணும். நீங்கள் மட்டும் சந்தோஷமாக தான் போதாது, நீங்கள் வச்சுருக்கிற உங்கள் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக பணம் வச்சுருந்தா மற்றவங்கள்டையும் கொடுத்துக்கோங்க, முக்கியவா? அதாவது உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்ச உடனே அதை மற்றவங்களுக்காக இது பண்ணுங்கள். பேராசையில் எப்போயுமே முழுங்காதீங்க. புரியுதா? ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. எப்பயுமே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா போதும், நீங்களும் அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களும் அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். புரியுதா? அதாவது நம்ம லட்சியம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கடைசியாக எத்தனை மக்கள் நம்ம கூட இருக்காங்கன்றதான் முக்கியம். அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்கும்போது நம்ம கூட எத்தனை மக்கள் வேணால் இருப்பாங்க, அதிகாரம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கூட எத்தனை பேர் நிற்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு வயசான ஒன்று மாதிரி பார்த்திங்கன்னு யாருமே நம்ம கூட நிற்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இது வரையும் ஒருத்தவங்கள சம்பாதிக்கலாம் அர்த்தம். எப்படியும் நம்ம காசு சம்பாதிக்கிற காசு நாமளே வச்சுட்டு சாவ போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம பசங்க எடுத்துப்பாங்க, அதுக்கு அவங்க பசங்க அப்படி பேரவங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இறக்கும்போது நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதான் முக்கியம். அதுதான் நம்ம சேர்த்து வச்ச உன் நிலையான சொத்து. புரியுதா? அந்த அதுதான் உண்மையான ஒரு வாழ்ந்ததுக்கான ஒரு சிம்பிள். இத்தனை பேர் எனக்கு இருக்காங்க, இத்தனை பேர் என்னை பார்த்துக்கிறாங்க, இத்தனை பேர் எனக்காக இருக்காங்க அப்படின்ற சொல்கிற உண்மையான ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு சிறந்த அடையாளம். நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து அது மட்டும்தான், அது உங்களுக்கு தேவைன்னா இந்த உலக அமைதியும் உங்களுக்கு தேவை. புரியுதா? அதுக்கு தான் வந்து நமக்கு லட்சியம் வேணும். எல்லாருக்கும் முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, லட்சியத்தை எப்படி வந்து நாம் அடையிறது, அது வந்து இந்த ஒரு சின்ன இமேஜில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், எப்படி வந்து லட்சியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திங்க் பண்ணணும், யோசிக்கணும், அப்புறம் அனலைஸ் பண்ணணும், இது வந்து முடியுமா, சாத்தியமா,
இதில் இருக்க நல்லது கெட்டது என்னது, நம்ம போகிற லட்சியம் கரெக்டு தானா அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் இது பண்ணணும். அப்புறம் பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது. வடிவேல் காமெடி தான், உண்மையிலுமே தான். பிளான் பண்ணணும் கரெக்டாக, பிளான் பண்ணிட்டு அப்புறம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் முயற்சி செய்யணும். முயற்சி பண்ணதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்புறம் டூ அகைன், திரும்பியும் செய்யணும். அப்புறம் கீப் ஆன் டூயிங், திரும்ப திரும்ப செய்யணும். கடைசியாக உங்களுக்கு வெற்றி என்னும் ஒரு சிறந்த ஒரு படிக்கட்டு உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? இதுதான் வந்து லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு சிறந்த வழி. இந்த வழியை நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் படிக்கட்டை ஈஸியாக ஜம்ப் பண்ணி சக்ஸஸ்ன்ற ஒரு படிக்கட்டை போய் சேர்ந்துடலாம். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லட்சியத்தை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு லட்சியத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் மூழ்கிற ஒரு வாழ்க்கை தான். அது வந்து உங்களை கடைசியாக வந்து இறுக்கி கடற்குள்ளே தள்ளி கொண்டுடும். ஸோ அதனால் வந்து ஒரு சிறந்த லட்சியத்தை எடுத்துக்கோங்க. நாலு பேர் நல்லது சிறந்த லட்சியத்தை எடுத்திங்கன்னா உங்களுடைய லட்சியம் வந்து ரொம்ப சிறந்த லட்சியமாக இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதுதான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி, சாரி, திங்க் பாசிட்டிவ் சேனல். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து ஒரு ரிங் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும், உங்களுக்கு எல்லா மோட்டிவேஷன் வீடியோஸும் வரும். உங்களைய நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நெக்ஸ்ட் நல்ல ஒரு குட் டாப்பிக்கோடு உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, நன்றி, நன்றி.